வணக்கம் தொலைமைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்ப ஒரு சில பதிவுகளின் தொகுப்பதான் தொகுப்புல உள்ள பதிவுகள்ல எத பத்தி பேச போறோம் தெரியுமா சிறந்த பெண்மணிகள் பட்டியல்ல இடம் பிடிச்ச இந்திய பெண்மணிகள் பத்து பேரை பத்திதான் பார்க்க போறோம் அமெரிக்காவோட பிரபல பத்திரிகை பதினெட்டாவது வருஷமா உலகின் சக்தி வாய்ந்த நூறு பெண்மணிகளின் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க இந்த பட்டியல்ல சிஇஓக்கள் நிறுவன தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் நன்கொடையாளர்கள் கொள்கை வடிவமைப்பாளர்கள் அப்படின்னு பல பேர் இதில் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த நம்ம பட்டியல்ல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து மூன்றாவது வருஷமா இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பதிவுல நிர்மலா சீதாராமன் பத்திதான் நாம பார்க்க போறோம் இவங்க யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மோட நிதியமைச்சர் அவங்கள பத்தி எல்லோருக்கும் தெரியாத தகவல்களைத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிர்மலா சீதாராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் பதினெட்டாம் தேதி பிறந்தாங்க இவங்களோட தாய் வழி தாத்தா முசிறியை சேர்ந்தவங்க அதனால பிறப்பால இவங்க ஒரு தமிழ் பொண்ணு நிர்மலா சீதாராமன் இப்ப வகிக்கிற நிதியமைச்சர் பதவிக்கு முன்னாடி இந்தியாவின் வர்த்தகத்துறை தொழில்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க இவங்க பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர்கள்ல ஒருத்தராவும் இருந்திருக்காங்க இப்ப இருக்கிற பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் மே மாசம் முப்பத்தி ஒண்ணாம் தேதி பொறுப்பேத்துக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திருச்சியில இருக்கிற சீதா லக்ஷ்மி ராமசாமி கல்லூரியில படிச்சு பொருளாதாரத்துல இளங்கலை பட்டம் வாங்கினாங்க பிறகு டெல்லியில இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பொருளாதாரத்துல முதுகலை பட்டம் வாங்கினாங்க இவங்களோட கணவர் பரகலா பிரபாகர் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு நிர்மலா சீதாராமன் தேசிய மகளிர் ஆணையத்தோட முன்னாள் உறுப்பினரா இருந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியோட செய்தி தொடர்பாளரா ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடியோட அமைச்சரவையில் இளைய அமைச்சராகவும் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திர பிரதேசத்துல இருந்து ராஜ்யசபா உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்குதான் நிர்மலா சீதாராமன் பாதுகாப்பு அமைச்சர நியமிக்கப்பட்டாங்க இந்திரா காந்திக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர நியமிக்கப்பட்ட இரண்டாவது பெண்மணி இவங்கதான் ஆனா முதல் முழு நேர பெண் பாதுகாப்பு அமைச்சர் இவங்க இந்தியாவோட முதல் முழு நேர பெண் நிதியமைச்சரும் இவங்கதான் இவங்க தான் நிர்மலா சீதாராமன் லண்டன்ல ரீஜென்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு வீட்டு அலங்கார கடையில விற்பனையாளராக வேலை பார்த்தாங்க இங்கிலாந்துல இருந்த விவசாய பொறியாளர் சங்கத்துல பொருளாதார வல்லுநருக்கு உதவியாளரா பணியாற்றினாங்க மேலும் பிபிசி உலக பணியாற்றி இருக்காங்க இவரோட சிறப்புகளையும் சேவைகளையும் பார்த்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிக்க முன்னாள் மாணவர்னு ஒரு பட்ட வழங்கை சிறப்பிச்சாங்க நிர்மலா சீதாராமனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மகிழ்ச்சி தானே தொலைமைகளே வணக்கம் தொலைமைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உலகத்தின் சிறந்த பெண்மணிகள் பட்டியல இடம் பிடிச்ச இந்திய பெண்மணிகளை பத்தி பாத்துட்டு வர்றோம் சென்ற பதிவுல திருமதி நிர்மலா சீதாராமன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவுல திருமதி நீதா அம்பானியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீதா அம்பானி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் அப்படிங்கிற அறக்கட்டளையோட தலைவர் இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற குடும்ப தலைவர் முகேஷ் அம்பானியோட மனைவி இவங்க இந்தியாவோட பணக்கார பெண்மணிகள்ல ஒருத்தங்க இவங்களோட சொத்தோட மதிப்பு நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் கிரிக்கெட்ல மும்பை இந்தியன்ஸ் அணியோட உரிமையாளர் இவங்கதான் இவங்க தான் சேகரிப்பாளராகவும் இருக்காங்க அதோட மும்பையில் இருக்கிற திருபாய் அம்பானி சர்வதேச பள்ளியோட நிறுவனரும் இவங்கதான் நீதா அம்பானி மும்பையில ஒரு நடுத்தர குஜராத்திய குடும்பத்துல பிறந்தவங்க இவங்களோட அப்பா ரவீந்திர தலால் அம்மா பூர்ணிமா தலால் இவங்களுக்கு மம்தான் ஒரு சகோதரியும் இருக்காங்க இவங்க வணிகவியல்ல இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காங்க அதோட பரதநாட்டியமும் படிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஜான் நகர்ல ரிலையன்ஸ் ஊழியர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுக்கிற தொழில ஆரம்பிச்சாங்க இந்த திட்டம் ரொம்ப சிறப்பான முறையில திட்டமிடப்பட்டு மிக சிறப்பான முறையில செயல்படுத்தப்பட்ட ஒன்று இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில செயல்படுத்தப்பட்டது ஜாம்நகர் குடியிருப்புல ஒரு லட்சம் மாபரங்கள் வரைக்கும் அம்பானியால நடத்தப்படுது அனைவருக்கும் கல்வி மற்றும் விளையாட்டு இஎஸ்ஏ இதோட முன்முயற்சிக்கு இவங்க தான் தலைமை தாங்கினாங்க நீதா அம்பானியால நடத்தப்படுற திருபாய் அம்பானி சர்வதேச பள்ளி வளங்கள் மற்றும் சேவைகள்ல சிறந்த பள்ளிகள்ல ஒன்னா தரவரிசைப்படுத்தப்பட்டு இருக்கு ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுல சுவிட்சர்லாந்தை தளமா கொண்ட ஒரு குழுவால சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில உறுப்பினர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டவங்கல நீதா அம்பானியும் ஒருத்தங்க இந்த புது உறுப்பினர்களோட தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல நடந்துச்சு நூத்தி இருபத்தி ஒன்பதாவது சி அமர்வுல நடந்துச்சு நீதா அம்பானி ஆகஸ்ட் நாலு ஒலிம்பிக் கமிட்டியோட முதல் இந்திய பெண் உறுப்பினர் இவங்க தான் நீதா அம்பானி ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட குடும்பத்தோட டைரக்டர தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி எழுபதாயிரம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பற்றிய விழிப்புணர்வை பரப்பி உதவிகளும் செஞ்சாங்க திருமதி நீதா அம்பானி பத்தி தெரிஞ்சுகிட்டதுல மகிழ்ச்சி தானே தொலைமைகளே வணக்கம் தொலைமைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உலகத்தின் சிறந்த பெண்மணிகள் பட்டியலில் இடம் பிடிச்ச இந்திய பெண்மணிகளை பற்றி தான் இப்ப பார்த்துட்டு வர்றோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சௌமியா சுவாமிநாதனை பற்றி தாங்க இந்த சௌமியா சாமிநாதன் யாருன்னு தெரியுமா உலக சுகாதார அமைப்பில் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் காசநோய் மற்றும் ஹெச்ஐ பிரிவில் முதன்மை விஞ்ஞானியாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் திட்டங்களின் துணை இயக்குனராக சௌமியா இருந்தாங்க இவங்க பிறந்தது மே ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கும்பகோணத்தில் இவங்க மருத்துவம் படித்தது புனே ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரியில் இவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியுமா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதனும் இந்திய கல்வியாளர் மீனா சுவாமிநாதனும் தான் சௌமியா சுவாமிநாதன் கூட பிறந்தவங்க ரெண்டு சகோதரிங்க மதுரா சுவாமிநாதன் நித்யா சுவாமிநாதன் சௌமியா சுவாமிநாதனோட கணவர் அஜித் யாதவ் இவரும் மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க தான் இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க சௌம்யா சுவாமிநாதன் புனே காலேஜில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற பிறகு டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸில் குழந்தை மருத்துவத்தில் எம்டி பட்டம் வாங்கினாங்க அவங்களோட பயிற்சியில் ஒரு பகுதியாக யூஎஸில் இருக்கிற கெக்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருக்கிற குழந்தைகள் மருத்துவமனையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நியோனாட்டாலஜி மற்றும் குழந்தை நுரையீரல் மருத்துவத்தில் பிந்தைய முனைவர் மருத்துவ ஃபெல்லோஷிப்பை முடித்தாங்க சௌமியா சுவாமிநாதன் பல்வேறு நாடுகளில் பல ஆராய்ச்சி படிப்புகளையும் ப மருத்துவத்தில் பல்வேறு துறைகளிலையும் வேலை பார்த்துருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே இருக்காங்க குழந்தை மற்றும் வயது வந்தோருக்கான காசநோய் தொற்று நோயியல் மற்றும் நோய்க்கிருமி உருவாக்கம் மற்றும் ஹெச்ஐவியுடன் தொடர்புடைய காசநோய் ஆகியவற்றில் ஊட்டச்சத்தின் பங்கு இதுதான் சை சௌம்யா சுவாமிநாதனுக்கு ஆர்வம் உள்ள பகுதிகள் நிறைய மருத்துவ கவுன்சில் கவுன்சில்களில் உறுப்பினராக இருக்காங்க மருத்துவத்தில் இவங்க செஞ்ச சாதனைகளுக்காக நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பொறுப்பான பதவியில் இருக்காங்க நம்ம சௌமியா சுவாமிநாதனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் மகிழ்ச்சி தாண்டி மைகளே இல்லை நல்லா இருக்கீங்களா உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் இருக்கிற இந்திய பெண்மணிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்க போகிறது கிரண் மஜூம்தார் ஷா பற்றி தாங்க இவங்க யாருன்னு தெரியுமா இவங்க இந்தியாவில் இருக்கிற பில்லியனர் தொழிலதிபர் இவங்க பயோகான் லிமிடெட் மற்றும் பயோகான் பயாலஜிக்கல் லிமிடெட் ஆகியவற்றோட நிர்வாகத் தலைவர் மற்றும் நிறுவனர் ஆவாங்க கிரண் மஜூம்தார் ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் பிறந்தாங்க இவங்க பிறந்தது பெங்களூரில் கர்நாடகத்தை சேர்ந்தவங்க குஜராத்தி குடும்பம் இவங்க ஸ்கூல் படிப்பை படித்தது பெங்களூரில் இருக்கிற பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் அடுத்து ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸை படித்தது பெங்களூரில் மவுண்ட் கார்மல் காலேஜில் இவங்க தன்னோடய இளங்கலை படிப்பை பெங்களூர்லேயும் முதுகலை படிப்பை மெல்போர்ன் பல்கலைக்கழகத்திலையும் படித்தாங்க கிரண் மஜூம்தார் சார் படித்தது உயிரியல் மற்றும் விலங்கியல் அவங்க அப்பா ராஜேந்திர மஜூம்தார் யுனைடெட் ப்ரூவரிஸ் நிறுவனத்தில் தலைமை ப்ரூமாஸ்டராக இருந்தார் அவங்க அப்பாவோட ஆசைப்படித்தான் மெல்போர்னுக்கு எம்எஸ் படிக்க போனாங்க காலேஜில் மால்டிங் அண்டு ப்ரூவரிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவங்க பேச்சில் சேர்ந்த ஒரே பெண்மணி இவங்க தான் பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்த்தாங்க அயர்லாந்தை சேர்ந்த ஒரு என்சைம்களை தயாரிக்கிற கம்பெனி அவங்க கம்பெனிக்கு ஒரு இந்திய பங்குதாரர் அப்படிங்கிற வாய்ப்பை கிரண் மஜூந்தாருக்கு வழங்கினாங்க கொஞ்ச நாள் கழித்து இந்தியா திரும்பி பெங்களூரில் ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு வாடகை கடையில் தான் தன்னுடைய தொழிலை இவங்க தொடங்குனாங்க தொடக்கத்தில் தன்னுடைய இளமை பாதினம் மற்றும் சோதிக்கப்படாத வணிக மாதிரிகள் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தாங்க அவங்க தன்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நிதி கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தொழிலாளர்கள் கிடைக்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்களோட முதல் பணியாளர் யாருன்னு தெரியுமா ஒரு ஓய்வு பெற்ற கேரேஜ் மெக்கானிக் தாங்க இவங்க தொழில் தொடங்கின காலகட்டத்தில் தடையற்ற மின்சாரம் ஆய்வக கருவிகள்னு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறுவனத்தோட ஆரம்ப திட்டங்கள் இறைச்சியை மென்மையாக்க பயன்படுற ஒரு நொதியும் ஐசிலாங் அப்படிங்கிற ஒரு நொதியும் தாங்க கம்பெனி தொடங்கி ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே என்சைம்களை தயாரித்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க என்சைம்களை தயாரிச்சுக்கிட்டு இருந்த பயோகான் உயிரி மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு நிறைய நோய்களுக்கு மருந்துகள் தயாரிச்சுருக்காங்க ஆராய்ச்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க தன்னோட நாற்பத்தைந்தாவது வயசில் ஜான் ஷாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க தன் கம்பெனியோட வருமானத்தில் பத்து சதவீதத்தை ஆராய்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறாங்க இதன் மூலமாக தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு காப்புரிமை வாங்கி வச்சுருக்காங்க இந்திய மக்களின் ஆரோக்கியத்துக்கு இவங்க ரொம்பவே உதவி செய்கிறாங்க இவங்களோட நெருங்கிய தோழி ஒருத்தங்களோட மரணம் கிரண் மஜூம்தாரை புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு அளிக்க தூண்டுகோலாக அமைஞ்சிச்சு இவங்களால் நிறுவப்பட்ட மஜூம்தார் மருத்துவ அறக்கட்டளை கல்வி அறக்கட்டளை போன்றவை லாப நோக்கம் அற்ற அமைப்புகளாக செயல்படுது கிரண் மஜூம்தார் ஷா பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் மகிழ்ச்சி தானே